பிரெக்னன்சி டைமில் மட்டும் கிடையாது, நார்மலாக ஜென்ரலாக உள்ள டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் 9th month ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து உண்டாகுது, ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகுது, இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகுது, ஸோ இங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக ரொம்ப 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 சிம்பிளாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு சூப்பராக வந்து ஒரு மாஸ்க் தான் போட போகிறோம். அது லிக்விடு மாஸ்க் தான், அது காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணலாம், டிஷ்யூ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இன்ஸ்டன்ட் நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவாக நல்லா காமிக்குது, அந்த டார்க்கை வந்து அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து பச்சை பால் எடுத்துக்க போகிறோம். பச்சை பால் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பச்சை பால் வந்து ஒரு 2 teaspoon எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஆயில் எடுத்துக்கோங்க. கேரட் ஆயில் வந்து 1 teaspoon இல்லை 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் 1 teaspoon எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1 teaspoon தான் யூஸ் பண்ணுவேன். பர் டேக்கு நான் சொல்கிறது வந்து பர் டேக்கு நீங்கள் 2 times யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பர் டேக்கு நீங்கள் 2 times யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மலாக தான் இருக்குது, ஜஸ்ட் எனக்கு ரைட்டன் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹோம்மேடு கேரட் ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வந்து கேரட் ஆயில் வந்து நான் 1 teaspoon எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயிலாக வேண்டாம் அப்படின்னா 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. கிளிசரின் இருந்தால் 2 drops எடுத்துக்கோங்க, இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து நான் டெய்லியும் யூஸ் பண்ணாமல் ஹனி வந்து 2 days கிளிசரின் வந்து 2 days அந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ கிளிசரின் அப்படி இல்லைனா ஹனி, ஹனி ஆட் பண்ணும்போது நீங்கள் 1/2 teaspoon ஆட் பண்ணால் போதும். கிளிசரின் ஆட் பண்ணிங்கன்னா 2 drops மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டே பை டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா அப்படி வச்சுட்டு கட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்து அப்படி தான் கட் பண்ணிக்குவேன் டிஷ்யூ பேப்பரில். ஸோ வச்சுட்டு ஸ்கெட்சின்லேயோ பேனாவிலையோ அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்குவேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 10 minutes வச்சால் போதும், உங்களுக்கு நல்லாவே சில்லுன்னு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்க போகும்போது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கின்ல உள்ள அந்த டார்க்னஸ்லாம் விரட்டி அடித்த மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூ இல்லாதவங்க வந்து ஏதாவது நீங்கள் காட்டன் கிளாத் வச்சுக்கலாம், காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸு, முட்டி, கழுத்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் நெக்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிமூவ் பண்ணோம்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை நான் வெறும் கையிலே யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் டிஷ்யூ காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்க போகும்போது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கரண்ட்டில் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நலமுடன், வளவாழ்த்துக்கள்.